வணக்கம் நண்பர்களே. இமாலயத்தில் ஒரு இராணுவ மேஜர் 15 போர் வீரர்களோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. போகிற பொழுது அதீத குளிர்னால அவங்களால நடக்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு தேநீர் அருந்தினா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டீ குடிச்சா நல்லாயிருக்குமே நினைக்கிறாங்க. பல மணி நேர பயணத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க, ஒரு ஓரமாக ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா அது தேநீர் கடை. பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அப்பா, அந்த வேலை நம்ம எதிர்பார்த்த ஒரு கடை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு போன பார்க்குறாங்க. அதில் ஒரு வீரர் அந்த கடைக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த கடை துரதிருஷ்டவசமாக பூட்டி இருக்கு. சின்னடா பண்ணுறது லாக்காக இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு பார்த்துட்டோன்னே மேஜர்கிட்ட பார்க்குறாங்க எல்லோரும். ஏன்னா எல்லோரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருக்கிறாங்க. மேஜர் பார்க்குறாரு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியலே, வெறும் ஒரு தேநீர் குடிச்சிருந்தா ரொம்ப கொஞ்சம் கடகாத்தமாக வந்திருப்பாங்களே, இப்போ முடியாதுங்கிறப்ப ஒரு வீரர் சொல்கிறார், மேஜர் அவர்களே இப்போ கொஞ்சம் கடையை ஏதோ உள்ளே உடச்சி பார்த்தோம், கூட்டை உடைச்சோம்னா மேபி உள்ள டீ குடிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இன்னும் இவர் பார்க்குறாரு, மாறலாம் இது தப்பாச்சே, நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் எப்படி போய் நம்ம உடைக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் இது உங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு டீ கொடுக்க முடியல, அவனால் தொடர்ந்து நடக்க முடியாது, அந்த இலக்கை நோக்கி அடைய முடியாது. சரி, பாவத்துக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டை உடைக்க சொல்கிறாரு. அவங்க உடைச்ச உடனே அதே மாதிரி உள்ள கடைக்குள்ள பார்க்குறாங்க, அங்கே டீ போட்டு குடிப்பதற்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. டீ தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அந்த டீயை எடுத்து அவங்க ரெடி பண்ணி போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் அந்த மேஜருக்கு மட்டும் பாருங்கள், மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் வச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருந்து நம்ம இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறப்ப, இருந்தாலும் தேசத்தை காக்கிறதுக்காக ஒரு வேலையில் தான் ஈடுபட்டுருக்கோம். ஸோ இப்போ தேசத்தை காக்க போயிட்டுருக்கிற வீரர்களுக்கு வந்து முக்கியமாக உணவு தேவைங்கிறனால தான் எடுத்துருக்கோம், அதனால் நம்ம பண்ணுற தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் கிளம்புற பொழுது என்ன பண்ணுறாரு, தன்னோட பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை வந்து அந்த சக்கரை டப்பாக்கு கீழே வச்சுட்டு, சக்கரை டப்பா பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன இதில் வச்சுட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. காலங்கள் ஊர்ந்து ஓடுது. அந்த டீம் வந்து 3 மாத காலமாக அங்கே பயிற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த டீம் எப்போவுமே இந்த ஒரே டீம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க, டீம் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டீம் வந்து இந்த டீமை விடுவிக்கிறாங்க, அதாவது அவங்க டென்யூர் முடிஞ்சது, அடுத்த புது டீம் வராங்க. ஸோ இந்த மேஜர் இந்த வீரர்களை அழைச்சிட்டு மறுபடியும் வந்த வழியிலே திரும்ப கீழே திரும்ப போகிறாங்க. ஸோ அந்த வீரர்களுக்கு என்னென்னா, அவங்க அதே வழியில் வரப்போ திரும்ப பார்த்து அந்த டீ கடையை மறுபடியும் பார்க்குறாங்க. இப்போ அந்த கடை திறந்துருக்கு, அந்த கடையில் ஒரு வயதான முதியவர் உட்காந்துருக்காரு. உடனே அவங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், நினச்சி பாருங்களே, ஒரு அனாந்தர ஒரு இமயமலை இல்லை, எப்போயாவது வரக்கூடிய பிரயாணிகள்கிட்ட தான் வந்து டீ விற்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு இந்த 15 பேர்த்தையும் வீரர்களை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷமாக அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு, எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அவர்கிட்ட பேசுகிற பேச்சிலேயே இந்த வீரர்களுக்கு அவருடைய பெரிய முதிர்ச்சி தெரியுது, அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் கடவுள் மேலே மிகுந்த பக்தி உள்ளவர் அப்படிங்கிறத அவர் பேசுகிற பேச்சிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஒரு இந்த கேட்டுட்டு இருந்த ஒரு வீரர் என்ன சொல்கிறாப்புல, ஒரு சோல்ஜர், ஏன் தாத்தா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறீங்க, பட் ஏன் உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடையை வச்சு அந்த கடையில் எப்பயாவது ஆள் வருவாங்க, அவன் வந்து வெட்டி குடிச்சதை உண்டுங்கிற மாதிரி ஒரு சுரமமான சூழ்நிலை வச்சுருக்காரு, எதுக்கு கடவுள் உங்களை அப்படி இருக்கிற கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிற, தம்பி அப்படி மட்டும் தயவுசெய்து சொல்லாத, கடவுள் இருக்கிறார், நான் கடவுளை நேர்லேயே பார்த்தேன், அதுக்கு என்கிட்ட சாட்சியே இருக்குது அப்படிங்கிறார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை தம்பி, 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மகன் வந்து தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து மருந்து வாங்கி தர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். உடனே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக அங்கே போய் அவனை போய் பார்த்தா டாக்டர் வந்து ஒரு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தாரு, அந்த மருந்தை உடனே வாங்கி தரணும்னு சொல்கிறேன். நானே ஒரு ஏழை டீ கடை வச்சுருக்கேன், நான் எங்கே போகிறது அவ்வளோ காசுக்குன்னு நினச்சிட்டு கடவுள் நினச்சின்னு வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வந்தேன். வந்து பார்த்தா என் கடை உடைச்சிருந்தது, ஐயோ எல்லாமே போச்சு, அங்கேயும் பையன் இப்படி இருக்கான், நம்ம கடையை உடஞ்சி போச்சுன்னு சொல்ல வந்து பார்த்தா உள்ளே திறந்து பார்க்குற எந்த பொருளும் போகலை, எல்லா பொருளும் அப்படி அப்படியே இருந்தது. திடீர்னு பார்த்தா சக்கரை டப்பாவுக்கு கீழே வந்து 1000 ரூபாய் நோட்டு இருந்தது. அப்போ தான் நினச்சேன், கடவுளே எனக்காக வந்து என்னுடைய சிரமத்தை போக்குற கடைக்கு வந்து இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு போயிருக்கார், அந்த 1000 ரூபாயை வச்சு தான் மகனுக்கு நான் வந்து மருந்து வாங்கி கொடுத்த அவனை வந்து நான் குணப்படுத்த முடிஞ்சிச்சு. இப்போ இதை விட எனக்கு என்ன தப்பி வேணும், இவ்வளோ பெரிய அனாந்தரத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து கடவுள் நேரடியாக வந்து இங்கே வந்து பணத்தை வச்சுட்டு போயிருக்கேன், இதோட என்ன வேணும் அப்படிங்கிறார்.
இதை பேசிட்டு இருக்கிற பொழுது எல்லா அந்த 15 வீரர்களையுமே மேஜரோட கண்ணை பார்க்குறாங்க. மேஜர் கண்ணாலே சொல்கிறார் உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு. அதாவது இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவங்க எல்லாரும் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பேச்சு முடிஞ்ச உடனே அந்த மேஜர் எந்திரிச்சு அந்த தாத்தாவை பார்த்து அழைச்சிட்டு சொல்கிறார், ஆமாம் தாத்தா எனக்கும் தெரியும் கடவுள் உண்மையால் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப அவரோட கண் கலந்துச்சு. அந்த கண்ணீர் துளியில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது கடவுள் உண்மையாலுமே. அந்த அந்த வீரர்களுக்கு தெரியாது கடவுள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவர் பண்ண ஒரு சின்ன சேவை, அது கடவுளாக பார்க்கப்பட்டதுன்னு நினச்சி அவர் வந்து ஆனந்த கண்ணீர் வடித்தாரா, இல்லை உண்மையாலுமே கடவுள் இப்படி தான் மனிதர்களுக்கு வேறு வேறு ரூபத்தில் உதவி பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இது பண்ணாரா, இல்லை இவ்வளோ பெரிய ஒரு வயதானவருக்கு வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரன்னு தெரியாது. ஆனால் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம், வாழ்க்கையில் நம்ம உண்மையாலுமே ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பினோம் அப்படின்னா அது கடவுளாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் எதுவுமே நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நேர சராசரி மனிதராக பார்த்தா அது தெரியாது. ஆனால் அதவே நீங்கள் உள்ளார்ந்து நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் வாழ்க்கையினுடைய எவ்வளோ பெரிய வாழ்க்கை சிறப்பானது அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து தான் ரொம்ப அனாதையாக இருக்கிறோம், நம்ம வந்து வியாபாரம் இல்லை நினைக்கிற அவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கடவுள் நமக்கு உதவி பண்ணுறாங்கிற ஒரு பெரிய ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கிறார். அந்த நம்பிக்கைனால தான் அந்த சின்னதாக நமக்கு வேணால் 1000 ரூபாங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம், அவர் அதை எப்படி பார்க்குறாரு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை காப்பாற்றின ரூபா அது அப்படின்னு நினைக்கிறார். அது அந்த நேரத்தில் அங்கே வந்து உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வு மூலிமா அவருக்கு 1000 ரூபா கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது. அவருக்கு என்ன நிகழ்வு நடந்தனே தெரியாது. இவங்க என்னமோ டீ குடிக்கிறதுக்காக உள்ளே போனாங்க, மேஜர் வந்து ஒரு மனம் உறுத்துனதுனால அந்த 1000 ரூபா வச்சுட்டு வந்தார். ஆனால் கடைசியில் நடந்தது என்னமோ ஒரு கடவுளே நேரடியாக வந்து உதவி பண்ண மாதிரி அவர் நினைக்கப்பட்டதும் அது உண்மையாலுமே அது உண்மையாக அதுதான். அவர் வந்து நினைச்சாலும் நினைக்கலாம் அவர் வந்து ஒரு மகனை காப்பாற்ற அந்த இடத்துல அந்த 1000 ரூபா பணம் இல்லைன்னா அவர்னால காப்பாற்றிருக்க முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம். இந்த கதையை நீங்கள் வந்து வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது இல்லை, இதை பற்றில கேள்வியே வராது. எதை நீங்கள் ஆழமாக நம்புகிறீங்களோ நிச்சயமாக நடக்கும். அது எந்த ரூபத்தோட நடக்கும் அது ஒரே தேவை. நீங்கள் வச்சுக்க வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று நம்பிக்கை தான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு முகநூலில் தான் பார்த்தேன். அந்த முகநூலில் படித்த உடனே எனக்கு முதல்ல தோணுது, உடனே நாங்கள் வந்து ஒரு காணொலி ஆக்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற கதை உடனே பண்ணேன். அந்த முகநூலில் இதை ஷேர் பண்ணும்போது என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கே அந்த கதையை படித்து அந்த கடைசி நேரங்களில் அந்த மேஜர் அவர் அந்த பெரியவர் கட்டி அணைச்சிட்டு கண்மூரமாக அந்த கண்ணீர் துளி வருதுன்னு சொல்கிற பொழுது உண்மை நமக்கும் கண்ணீர் துளி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு கதை. அதாவது நம்ம வாழ்க்கையினுடைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான உன்னதமான கதை. இதை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் நிச்சயமாக எடுத்துகிட்டு போங்க, பெரிய அளவில் பரப்புங்க. ஏன்னா அது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை அவங்க கிரியேட் பண்ணும். நிறைய பதில் தெரியாத உங்கள் வாழ்க்கையினுடைய பதில் தெரியாத கேள்விகளுக்கு இந்த கதை ஒரு பதிலாக இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றின உங்கள் விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் மீண்டும் உங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் விழுந்து விடைபெறுவது உங்கள் பேராசிரியர் ராஜசேகர்.